ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜே கே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ்நாட்டில் அரசு துறையில் பணிபுரியறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு பற்றி ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம், அதில் எத்தனை வேக்கன்ட்டிங்க இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்றைக்குள்ளே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன சேலரி அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் கிரேட், லோயர் டிவிஷன் கிளர்க், சிவிலியன் மோட்டார் டிரைவர், சுகானி, கார்பெண்டர் அண்ட் எம்டிஎஸ் அப்படின்ற மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. ஸோ மொத்தம் 6 விதமான பதவிகள் இருக்குது. சரி, இவங்களுக்கான சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் கிரேடுக்கு 25,500 81,100 வரைக்கும் இருக்கும். லோயர் டிவிஷன் கிளருக்கு 19,900 63,200 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு 19,900 63,200, சுகானிக்கு 19,900 63,200, கார்பெண்டருக்கு 19,900 63,200, எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 18,000 56,900 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பே ஸ்கேல் ப்ளஸ் இன்சென்டிவ்ஸும் இருக்கும். சரி, இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, லோயர் டிவிஷன் கிளர்க், அப்புறம் சிவிலியன் மோட்டார் டிரைவர், இவங்க மூணு கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மினிமம் 18 மேக்ஸிமம் 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக சுகானி, கார்பெண்டர், எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி, இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 10 minutes at 18 words per minute மாதிரி அவங்களுக்கு ஸ்டெனோகிராஃபிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 அல்லது அதற்கு ஈக்குவலான படிப்பு படிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 35 words per minute அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 12th அல்லது அதற்கு ஈக்குவலண்டான படிப்பு படிச்சிருக்கணும், ப்ளஸ் இவங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். அடுத்தது சுகானி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 12th அல்லது அதற்கு ஈக்குவலண்டான படிப்பு படிச்சிருக்கணும், இவங்க ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து இவங்க வச்சுருக்கணும். அடுத்ததாக கார்பெண்டர், இவங்களும் ப்ளஸ் 2 அல்லது அதற்கு ஈக்குவலான படிப்பு படிச்சிருக்கணும், இதில் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்ததாக எம்டிஎஸ் அப்படின்ற மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுங்க பார்த்தீங்கன்னா மினிமம் 10th படிச்சிருந்தால் போதும். ஸோ இவங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஃபார் ஓபிசிக்கு வந்து 3 years கொடுத்துருக்குறாங்க, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 years ரிலாக்ஸேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 years கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயீஸ், ஆல்ரெடி எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 40 years அண்டர்செவிலையும், 43 years ஃபார் ஓபிசிக்கும், 45 years ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கும் கொடுத்துருக்குறாங்க. சரி, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு வந்து பை போஸ்ட் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்களோ, அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் அந்த கேட்டுக்க டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, ப்ளஸ் தேவையான டாக்குமெண்ட்ஸு, அதில் கொடுத்துருக்குற பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கமாண்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், வெலிங்டன், நீலகிரிஸ், தமிழ்நாடு அப்படின்ற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். அனுப்பும்போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு கவர் ஒயிட் என்வலப்பில் கவரில் போட்டு அந்த கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்டாக சொல்லி எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி அந்த எல்லா ஜெராக்ஸ் காப்பியுமே நீங்கள் அனுப்பணும். ஒரிஜினல் அனுப்ப தேவையில்லை. ஒரிஜினல் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகி நீங்கள் டைரெக்டாக அவங்கள பர்சனல் இன்டர்வியூ போகும்போது மட்டும்தான் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துப்பணும். அது வரைக்கும் நீங்கள் ஒரிஜினல் எதுவுமே நீங்கள் அனுப்ப தேவையில்லை. நீங்கள் அனுப்ப வேண்டியது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் அனுப்பணும். மோட் ஆஃப் செலெக்ஷன், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பேஸ்ட் ஆன் த அவங்களோட குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் ஏஜ் இது எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அடுத்தது நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ், நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அஞ்சாவது ட்ரேட் ஸ்பெசிஃபிக். இந்த 5 விதமான சப்ஜெக்ட் தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டில் இருக்கும்.
ஸோ ஒன்ஸ் இவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நேராக வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டியூ டேட்க்கு அப்புறமா வர எந்த வித அப்ளிகேஷனுமே அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இதுக்காக டிஏ டிஏ இந்த மாதிரி எந்த வித அலவன்ஸுமே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்டர்வியூக்கு. ஸோ எந்த வித டைரக்ட் கம்யூனிகேஷனும் வச்சுக்க கூடாது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனில் எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணதுக்கப்புறமா என்னைக்குள்ளே போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22nd மேக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் அவங்களோட அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கன்றதை மேலே மென்ஷன் பண்ணணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபை வந்து ஒட்டிட்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். அடுத்ததான் நேமு, எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் எழுதணும். ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸோ ஏஜ் ஆஸ் ஆன் டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேட்டகரி எந்த கேட்டகரியில் வரீங்களோ நீங்கள் அது கேஸ்ட் அண்ட் கேட்டகரி எழுதணும். அடுத்தது எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ், 10th+2 ஐடிஐ டிப்ளமா, இதில் வந்து என்றைக்கு எந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, டோட்டல் மார்க்ஸ் என்ன, பர்சன்டேஜ் என்ன, வேறு ஏதாவது ரிமார்க்ஸ் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணோம். இதை தவிர்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் மொபைல் நம்பர், காண்டாக்ட் நம்பர், ஆதார் நம்பர், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், பெர்மனன்ட் அட்ரஸ், இமெயில் ஐடி, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுக்கணும். கடைசியில் பிளேஸ் அண்ட் டேட் கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்கே போடணும். இது பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் அண்ட் அட்மிஷன் கார்டு. ஸோ இது ரெண்டு காப்பி இருக்கும், ஒன்று டூப்ளிகேட் காப்பி அண்டு கேண்டிடேட் காப்பி. இதில் ஃபஸ்ட்டு 4, அதாவது போஸ்ட் அப்ளைடு ஃபார் நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர், இந்த 4 டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ப்ளஸ் ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கும், அது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணும். இதுக்கப்புறமா இருக்கிற ரோல் நம்பர், டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட், வென்யூ, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிட்டன் டெஸ்ட், இதெல்லாமே வந்து அவங்க ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 4 மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், அடுத்த 4 வந்து அவங்க ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. இதுதான் ரெண்டு கார்டுக்குமே இதே தான். ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டு சிக்னேச்சரும் நீங்கள் போடக்கூடாது, இது வந்து கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் தான் சிக்னேச்சர் பண்ணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், அடுத்த 4 பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ரெண்டு கார்டுக்குமே. ஸோ டூப்ளிகேட் காப்பி, கேண்டிடேட் காப்பி, இது ரெண்டுமே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 4 மட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோகிராஃப் ரெண்டுலையுமே ஒட்டி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதையுமே உங்களோட அப்ளிகேஷனோட சேர்த்து அவங்களுக்கு அனுப்பணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து கிளிக் பண்ணி தெளிவாக ஒரு தடவை நல்லா படிச்சுடுங்க. படிச்சுட்டு அப்ளிகேஷனையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எங்களை மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம்.